வணக்கம். நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃப்ரீ செஷன் ஒண்ணு. ஒரு மூணு நாளைக்கு இருக்க போகுது. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தியான அவேர்னஸ் தான். இதுல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டீடைல் கொடுத்துடலாம் அப்படிங்கறத தான் லைவ் பிளான் பண்ணிருக்கேன். எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு புதுசா வந்திருக்கேன் சார். எக்ஸ்போர்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எக்ஸ்போர்ட்னா எனக்கு சின்ன சின்ன லெவலில் நான் ஆர்&டி பண்ணியிருக்கேன் சார். நெட்டில் பார்த்துருக்கேன், யூடியூப் சேனல்ஸில் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணியிருக்கேன், ஒன் டே ட்ரெயினிங் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ப்ரோக்ரம் சரி, எக்ஸ்போர்ட்டில் ஏற்கனவே இறங்கிட்டேன், ஆனால் இன்னும் ஆர்டர்ஸ் எடுக்க முடியல. நான் என்ன தப்பு பண்ணுறேன், எதில் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் சரியாக கணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ உங்களுக்காக தான் மெயினாக அந்த செஷன் இருக்க போகுது. இது முழுக்க முழுக்க இன்ட்ராக்டிவாக இருக்கும், லைவாக இருக்கும். இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் செஷன் ஃபுல்லாக, கம்ப்ளீட்டாக தமிழில் தான் இருக்கும். இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்காது. இங்கே நான் மட்டும் பேசிட்டு இருப்பேன், நீங்கள் லிசன் பண்ணுற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக உங்களை நிறையா பேச வைப்பேன், பேச வைப்பேன்னு சொல்கிறத விட நிறையா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அதுக்கு ரெடியாக இருங்க. உள்ளே கனெக்ட் ஆகிறவங்க, நாளைக்கு வர்றவங்க ஒரு நோட்டு, பேனா, பென்சில், கால்குலேட்டர்லாம் கையில் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து லைவாக டெஸ்ட் கொடுப்பேன். அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டோம்னாலே முழுக்க முழுக்க நீங்கள் இந்த பிஸ்னஸுக்கு எந்தளவுக்கு எலிஜிபிள் பர்சன் இருக்க போகிறீங்க, இருக்கணுங்கிறத கண்ணு மாடி கொண்டு வந்து காட்டுவோம். ஸோ அப்போ நம்ம ரியல் டைமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம், லைவ் கேஸ் ஸ்டடிஸ் கொடுப்போம். அது போக நிறையா ஹோம் ஒர்க்ஸ் மாதிரி கொடுப்பேன். ஏன்னா மூணு நாள் இருக்கு இல்லையா, முதல் நாள் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு போயிட முடியாது. முதல்ல என்ன நீங்கள் லிசன் பண்ணிங்கன்ற சில ஹோம் ஒர்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஹேண்டில் பண்ணுவோம். அது இருக்க போகுது மெயினாக. ஸோ அப்போ நிறைய இன்ட்ராக்டிவ், லைவ், ப்ராக்டிக்கல், ரியல் டைம், பயங்கர பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ வர்றாங்க, ஒரு கண்டென்ட் நெட்டில் படித்து சொன்னாங்க, ஏதோ ஸ்லைடை பார்த்து ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இருக்காது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ராக்டிவாக, ரியல் டைமாக, 100% வந்து உங்கள் டயத்துக்கு ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற, ஏன்னா மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மூணு நாளுமே நீங்கள் எந்த ஒரு பைசாவும் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. மாறாக என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட நேரத்தை கொடுக்க போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் வியாபாரத்துக்கு ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே மணி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டே சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கலாம். ஸோ மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மூணு நாளுமே நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட டயத்தை கொடுக்க போகிறீங்க, உங்களோட மைண்டை கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3 days உட்காந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள வர்றவங்களுக்கு இந்த பிசினஸ் பற்றி தெளிவு கிடைக்கும். யார்கிட்டையுமே வியாபாரங்கிற பேரில் 5 பைசா ஏமாறாமல் இருப்பீங்க. இதுக்கு நான் 100% அசூரன்ஸ் கொடுத்துருவேன். இந்த மூணு நாள் உட்காந்துட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் போய் இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரத்து பேரையும் சொல்லி உங்ககிட்ட 5 பைசா ஏமாற்ற முடியாது யாரும். அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவு கொடுத்துருவோம், அவேர்னஸ் கிரியேட் ஆகிரும். சரிங்களா, உங்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய கண்களெல்லாம் திறந்துருவோம். ஓகே, ஒரு ஆள் அப்ரோச் பண்ணாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதுக்குள்ளே போனால் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்காது, அது அவங்களுக்கு என்ன ஆதாயமாக இருக்க போகுது, நமக்கு எப்படி ஆதாயமாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக அங்கே கொடுக்க போகிறோம். சரிங்களா, அப்படிங்கிறப்ப நீங்கள் யார்கிட்டுமே இனிமேல் வியாபாரங்கிற பேரில் 5 பைசா ஏமாறவே மாட்டீங்க. அதுக்கு நான் 100% அசர்வீஸ் கொடுத்துருவேன். இந்த 3 days ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறான புரிதல் வந்து உடையும். ஓ, இதான் ரியலாக எக்ஸ்போர்ட்டா? ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு டெஃபினேஷனே தெரிய மாட்டேது. எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வந்துட்டேன், எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டேன், எக்ஸ்போர்ட்டுக்கு வெப்சைட் போட்டேன், எக்ஸ்போர்ட்டுக்கு ப்ராடக்ட் எடுத்துட்டேன், எக்ஸ்போர்ட்டுக்கு சாம்பிள் அனுப்பிட்டுருக்கேன், எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்போர்ட்டை பற்றி தெளிவாக சொல்லுங்க, எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு தெளிவான டெஃபினேஷனே கிடையாது உங்கள்கிட்ட. ஸோ அப்போ நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது பெருமை கிடையாது. பண்ணுற ஒரு விஷயத்த தெளிவாக பண்ணுறோமா, ப்ரொடக்டிவாக பண்ணுறோமா, எஃபெக்டிவாக பண்ணுறோமா, ப்ரொஃபஷனாக பண்ணுறோமா, நமக்கு தெரிஞ்சு பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அடங்கியிருக்கு. இது நிறைய பேருக்கு புரிதலே கிடையாது. உள்ளே வரோம், ஒரு பிசினஸ்னா காசு சம்பாதிக்கவே வந்திருக்கோம், அவ்வளோதான். அந்த காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வர்றாங்க, அப்படி கிடையாது. காசு இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம், நாளைக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம், சரிங்களா? பட் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட நம்பிக்கை சம்பாதிக்க போகிறீங்க, ஒரு மேனுஃபேக்சரோட நம்பிக்கை சம்பாதிக்க போகிறீங்க, ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை சம்பாதிக்க போகிறீங்க, அந்த மற்ற காம்படிட்டர் நம்பிக்கை சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்பிக்கை சம்பாதிக்க இடங்கள் இருக்கு. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு வியாபாரத்தில் வர்றவங்க பணத்தை சம்பாதிக்க உள்ளே வர்றவங்க காணாமல் போயிடுவாங்க.
ஆனா ஒருத்தர் நம்பிக்கை சம்பந்தம்ல வந்தாருன்னா அவர் லாங் டேர்ம் அந்த பிசினஸ்ல நிப்பாரு. சோ அப்ப நீங்க வந்து ஒரு வியாபாரத்துக்குள்ள வரக்கூடிய நபர் பணத்தை சம்பாதிக்கணும் மட்டும் இன்டென்ஷன்ல வராம நம்பிக்கை எப்படி சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் உள்ள வந்தீங்கன்னா லாங் டேர்ம் அந்த பிசினஸ் நீங்க நிலைக்க முடியும். சோ அதைத்தான் எப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஹைலைட் பண்ண போறோம், அதுக்கு அதெல்லாம் காட்ட போறோம், அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போறோம். சோ அப்ப எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன, ஒரு இன்டர்னல் ட்ரேட் டொமஸ்டிக்ல பண்ணக்கூடிய ட்ரேட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன, இம்போர்ட்னா என்ன, ரியலா எக்ஸ்போர்ட்னா என்ன. ஏன்னா எக்ஸ்போர்ட்னா இங்க வேற அர்த்தம் வச்சிருக்காங்க. நார்மலா இப்போ ஒருத்தர் கூட்டு நீங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அவர்கிட்ட கேட்கறோம், நீங்க எக்ஸ்போர்ட்னா எப்படி சொல்றீங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டா, நான் லைசன்ஸ் எடுத்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. லைசன்ஸ் எடுத்து எல்லாருமே எக்ஸ்போர்ட்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. லைசன்ஸ் எடுத்தா ஜஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டர், அவ்வளவுதான், ஜஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டர். அவங்க ஒன்றும் எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல, அப்ப அவங்க எக்ஸ்போர்ட் முழுமையாக எக்ஸ்போர்ட்டரா மாறல. நீங்க லைசன்ஸ் விஷயம் தெரிஞ்சவங்களும் எடுக்கலாம், விஷயம் தெரியாதவங்களும் எடுக்கலாம். லைசன்ஸ் யாருக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை அப்படின்னு யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க. லைசன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நார்மல் பேப்பர், அது ஒரு பேப்பர் ஒர்க். இந்த பேப்பர் ஒர்க் டாக்குமெண்டேஷன் முடிச்ச உடனே நீங்க எக்ஸ்போர்ட்டரா மாறிட்டீங்கன்னு கனவு கண்டுகிட்டே இருக்காதிங்க, தயவு கிடையாது. அது வந்து வெறும் லைசன்ஸ் ஹோல்டர் தான் நீங்க. அப்ப எப்ப நீங்க எக்ஸ்போர்ட்டரா மாறுறீங்க, உருவெடுக்கிறீங்க, நீங்க ரியலா ஒரு ப்ராடக்டை படிச்சு ஒரு மேனுஃபேக்சரை பிடிச்சு அதை நீங்க விளம்பரப்படுத்தி அதுக்கு என்கொயரி வந்து அட்டன் பண்ணி அந்த என்கொயரியை ஃபாலோ பண்ணி அந்த என்கொயரியை மெச்சூர் பண்ணி அவர்கிட்ட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி அவருக்காக நீங்க பேமெண்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நெகோசியேட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரை ஒர்க் பண்ணி முடிச்சு அதை நீங்க ஷிப்மெண்ட் பண்ணி முடிக்கும் போது தான் நீங்க ஒரு ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டரா மாறுறீங்க. அவங்க தான் சொல்லணும், நான் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் அவங்க, நான் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு. லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லை உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க நிறைய ட்ரைனிங் சென்டர்ல என்ன பண்றாங்க, ஒன் டே ட்ரைனிங்கோ டூ டே ட்ரைனிங்கோ டூ ஹவர்ஸ் ட்ரைனிங்கோ ஒன் வீக் ட்ரைனிங்கோ டென் டேஸ் ட்ரைனிங்கோ நீங்க போனீங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களை எக்ஸ்போர்ட்ருங்கிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. எப்படி, லைசன்ஸ் எடுத்து தந்துடுறேன், உங்களை எக்ஸ்போர்ட்டரா மாத்திடுறேன்னு சொல்லி என்ன சொல்றாங்க, இங்கே ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்களே என்ன பண்ணுறோம், லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். வெளியே போய் பண்ணீங்கன்னா 25,000 30,000 40,000 ஆகும், தேவையில்லாமல் தண்டமாக செலவு பண்ணாதீங்க. எங்கிட்ட பண்ணால் வெறும் 10,000, 15,000, 5,000 நாங்கள் முடிச்சு தந்துடும் சொல்லி அந்த லைசன்ஸ் எடுத்து கொடுக்குற ஒரு விஷயத்தை வியாபாரமாக மாறிட்டாங்க. அப்படி லைசன்ஸ் எடுத்து கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டீங்கன்னு ஒரு கற்பனைக்குள்ள நீங்களும் போயிருங்க, உங்களை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இது யாருக்கு பெருமையாக இருக்கும், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரைனிங் கொடுக்குற நபர் அடுத்த ட்ரைனிங்கில் போய் சொல்லுவார், போன வாரம் தான் ஒரு 100 எக்ஸ்போர்ட்டர் உருவாக்கிட்டு வந்திருக்கேன். இந்த சென்ஸ் என்ன என்ன மீன் பண்ணுறாருன்னா அவர் 100 பேருக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காருன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதில் வேற ஒன்றுமே கிடையாது, அவர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாருக்கும், அந்த 100 பேருக்கும். அதனால அந்த 100 பேர் எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டாங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பெருமை பேசிக்கிறதுக்காக அடுத்த செஷனில் அவர் அதை பயன்படுத்திக்கிறார். பட் நீங்க ரியலா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா க்வெஸ்சன் மார்க் தான். வர்ற கால்ஸே வேதனையா தான் இருக்கும், 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு, இந்த பிசினஸ் ஏதாவது பண்ணிடணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நானும் லைசன்ஸ் எடுத்து அதுவாட சும்மா கிடப்புல தூங்கிட்டு இருக்காது, என்ன செய்யணும் தெரியல, அடுத்த கட்டத்து போக தெரியல, போக முடியல, ஏன் போக முடியல, ஏன் போக தெரியல. ஏதோ சொல்லுவாங்கல்ல, கார் ஓட்ட கத்துக்கிட்டக்கு அப்புறம் தான் கார் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க எல்எல்ஆர் கொடுத்து அதுக்கப்புறமேட்டி ஒரு டைம் பீரியட்ல நீங்க எல்போர்டு மாத்தி ஓட்டி அதுக்கப்புறம் தான் நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் எந்த ஒரு வியாபாருமே அந்த வியாபாரத்தை ஓட்ட தெரியாம அந்த வியாபாரத்துக்கான லைசன்ஸ் எடுத்து வச்சு யாருக்கு புண்ணியம், காரே ஓட்ட தெரியல, காருக்கு லைசன்ஸ் எடுக்க முடியுமா, ஆனா எக்ஸ்போர்ட்டே தெரியல, எக்ஸ்போர்ட் ஓட்டவே தெரியாது, ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸ் கூட எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம், மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும், உள்ள வரக்கூடிய நபர்கள் ரியலைஸ் பண்ணணும், ஆமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, புதுசு புதுசா அப்டேட் பண்றாங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்கா, அந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடா இருக்கோமா, அந்த அளவுக்கு நம்ம வந்து சர்வே பண்ண முடியுமா, அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும் லைசன்ஸ் எல்லாம். லைசன்ஸ் இனிஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடாது. சோ அப்ப தயவு செய்து ரியல் டைமா நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கலா பாருங்க, சும்மா காத்துல படம் வரைகிறதுலாம் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் சித்தரிக்கிற விதமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க, என்னமோ இங்க பொருளை வாங்கி அங்க எப்படி கையில மாத்தி விட்டுலாம் ஈஸியா. நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அம்மா வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேலை சொல்லுவாங்க, இப்ப
காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு தான் அம்மாவை கொடுப்போம். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுங்க ஒன்றும் இல்லை, அம்மா மாதிரி தான் இம்போர்ட்ரு, நீ தான் எக்ஸ்போர்ட்ரு, அம்மா மாதிரி அவங்க பொருள் வேணும் கேட்குறாங்க, நீங்கள் வாங்கி அப்படி கொடுத்துருங்க கையில், அவ்வளோதான் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜராக காட்டுறாங்க. அப்படி கிடையாது, அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது தான் பெரிய விஷயம் நினச்சிங்கன்னா, டாக்குமெண்டேஷன் நத்திங் பட் பேப்பர் ஒர்க், அது வெறும் பேப்பர் ஒர்க், கிளரிக்கல் ப்ராசஸ், இட்ஸ் எ கிளரிக்கல் ப்ராசஸ். இந்த கிளரிக்கல் ப்ராசஸை செஞ்சுட்டா, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் எக்ஸ்போர்ட்டராக மாறிட்டேனா கேட்டால் கிடையாது, 100% நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது, வெறும் கிளரிக்கல் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ உள்ள நீங்க ரியல் டைமா நீங்க படிக்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், கடந்து வர வேண்டிய விஷயம், தாண்டி வர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதைத்தான் நம்ம பேச போறோம். அப்ப எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் என்ன, நுட்பமான விஷயங்கள் என்ன, அதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் என்ன, மைண்ட் செட் என்ன, டைமிங் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பேஷன்ஸ் என்ன, சாக்ரிஃபைஸ் என்ன, இதெல்லாம் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈஸியா சம்பாதிக்கணும், வேகமா சம்பாதிக்கணும், ஜாலியா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், யார் கேட்பா, யார் சொல்லுவேன், யார் ஐடியா பண்ணுவேன், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. தவிர அந்த லாங் டேர்மா நான் நிக்கணும் ஒரு இடத்துல, ஒரு விஷயத்துல நான் லாங் டேர்மா நின்னாதான் எனக்கான அடையாளம் அங்கீகாரமா அது மாறும் அப்படிங்கிற புரிதலோட யாரும் வர்றதில்லை. அந்த புரிதல் தான் ரொம்ப ஆழமா கொடுக்க போறோம். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டரா உள்ள வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் தேவை, அங்க உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு ஆல்ரெடி, அதையெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண போறோம். அப்ப நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பேன், நிறைய விதமான டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம், இந்த மூணு நாளுமே இருக்கும். ஸோ ரொம்ப ரியல் டைமா, ரொம்ப இன்ட்ராக்டிவா, ரொம்ப ப்ராக்டிக்கலா, ரொம்ப என்ன சொல்றது, போர் அடிக்காம நீங்க இது வரைக்கும் நீங்க பே பண்ணி இடத்துல படிச்சிருக்கலாம், நீங்க நீங்க நினைக்கலாம் நம்ம பே பண்ணி படிச்ச இடத்துல கொடுக்காத கொடுத்துட போறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். 100% அசூரன்ஸ் தரேன், அதுல ஒரு படி மேலதான் இந்த ஃப்ரீ சீசன்ல இருக்க போகுது. நீங்க இது வரைக்கும் அந்த எக்ஸ்போர்ட்டுக்காக எங்கெல்லாம் போய் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அங்க கிடைக்காத இன்ஃபர்மேஷன் இந்த மூணு நாள் ஃப்ரீ கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட் விஷயங்கள், ஏ டு இசட் உலகத் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா ரிவீல் பண்ண போறோம். என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது எப்படி செயல்படும், அது எப்படி செயல்படாமன்னா எப்படி நீங்க வந்து அடுத்தடுத்து கொண்டு போற எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆகும் போது சரிங்களா. இந்த 3 டேஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி மட்டும்தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப டீட்டெயில்டா சரிங்களா. ஸோ அதனால நீங்க தாராளமா நீங்க உள்ள வரலாம். இது வந்து பைசா இருக்கும், இவங்க ஏதோ திருப்பி ஏதோ பைசாக்குள்ள இருக்கிறக்காக பண்றாங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த மூணு நாள் நீங்க படிச்சுட்டு டாட்டா பை பை சி யூ சொல்லிட்டு போன கூட ரொம்ப சந்தோஷம் தான், ஏன்னா ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஒரு 10 பேரை காப்பாத்திட்டோன்னு மன திருப்தியோட இருக்கும் சரிங்களா. நீங்க அடுத்து நீங்க ஃபுல்லா அந்த கோர்ஸ் வர்றீங்க வரல, நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை, உங்களுக்கு தோது இருக்கு இல்லை, அதெல்லாம் வேற, அப்பெல்லாம் கூட கொக்கி பழம் இருக்கிறதெல்லாம் கிடையாது. இல்ல ஃப்ரீ கிளாஸ் உட்கார வச்சுட்டு தூண்டில் போட்டு ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து எடுத்துட்டாங்களோ உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மள வந்து ஏதாவது முழங்க அரைச்சிருவாங்களோ அப்பெல்லாம் கிடையாது சரிங்களா. அப்படியே நீங்க உள்ள வரணும்னா அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு, அங்கேயும் டெஸ்ட் வைப்போம், அங்க எலிஜிபிலிட்டி சில விஷயங்கள் பார்ப்போம், அங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவோம். அதெல்லாம் தாண்டி முதல்ல லைவா நடக்கிற ஒரு கிளாஸ் உட்கார சொல்லுவோம், அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு கேள்வி கேட்கற திறன் இருந்துச்சு, நீங்க இந்த செஷனுக்கு ஒருத்தான உங்களை பார்த்துட்டு தான் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்போம் அதுல சரிங்களா. அது இன்ட்ரெஸ்ட் தான். மற்றபடி இந்த மூணு நாள் உட்காருங்க இல்லையா, அந்த மூணு நாளுமே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் கேள்விகள் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க தைரியமா போல்டா என்கிட்ட ஓப்பனா கேட்கலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்க போறோம். இந்த மூணு நாளுமே எக்ஸ்போர்ட்ல எனக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு சார், இந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த கேள்விகள் இருக்கு எங்களுக்கு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு அப்படின்னு எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வச்சிருந்தாலும் தாராளமா ஓப்பனா நீங்க கேட்கலாம் சரிங்களா. ஸோ அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்குது, உங்களுக்கு தெளிவு கிடைக்குதுன்னா நீங்க அடுத்து அந்த தெளிவை வச்சு யார்ட்டையும் ஏமாறாம உங்க வாழ்க்கையை உங்க வியாபாரம் அதாவது கொண்டு போனா சந்தோஷம், அது போதும் சரிங்களா. இதெல்லாம் தாண்டி நிறைய ஃப்ரெஷர்ஸை ஃபைன் டியூன் பண்ண போறோம். அதான் நிறைய ஃப்ரெஷர்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இந்த ஒர்க்கு ஜாபுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயோ பேரண்ட்ஸ்டோ இல்லை அவங்களோ ஓனாவோ ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செய்யறது தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நபர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர சப்போர்ட்டிவா, பயங்கர எத்துவா, ஏன் பயங்கர ஐ ஓப்பனிங்கா இருக்கும் இந்த செஷன் சரிங்களா. ஒரே சொல்லுங்க, மூணு நாளுமே எக்ஸ்போர்ட் பத்தி நம்ம அவேர்னஸ் கொடுக்க போறோம் சார். ஸ்ரீதர் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த மூணு நாள் என்ன இருக்குன்னு தெரியலையா. எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்குள்ள வர்றவங்க
யார்ட்டையும் ஏமாறாம அந்த வியாபாரத்துக்கு தெளிவுகள், நுணுக்கங்கள், நுட்பங்கள், அந்த வியாபாரத்துக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு, என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், அது என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும், என்ன ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான மெச்சூரிட்டி நமக்கு அதில் இருக்கணும், என்ன மாதிரி பேஷன்ஸ் நமக்கு இருக்கணும், என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் அதில் இருக்கு, அந்த அதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக ஒரு 3 days வந்து செஷன் கொடுக்க போகிறோம் சார். ஃப்ரீ, ஆமாம் ஆமாம், 100% ஃப்ரீ அது. ரைட், பார்த்துக்கங்க, புரித மக்களே. ஸோ அப்போ இந்த செஷன் உட்காடுறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அது வந்து 100% அசன்ஸ் கொடுத்துறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் எடுத்து போக போகிறீங்க. அது அவேர்னஸாக இருக்கலாம், டிப்ஸாக இருக்கலாம், டாக்டிக்ஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்டிசம் சீக்ரெட்ஸாக இருக்கலாம், ஏதோ சம்திங் சரிங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக அசன்ஸ் கொடுக்குறேன். உட்காரவங்க கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க, சும்மா ஏதோ நாங்கள் பேசுவோம் நீங்கள் கேட்டு போகலாம் மட்டும் வராதிங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எப்பவுமே வந்து இப்படி மட்டுமே நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, இப்படியும் கேள்வி கேட்கணும். சில கேள்வி எல்லாமே காதை வச்சே கேட்டே இருப்பாங்க, காதை வச்சே கேட்டே இருந்தால் நம்ம அதுலேருந்து போக முடியாது. அப்போ நம்ம வாயிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், நிறைய பேசணும். அதை நீங்கள் பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு எந்த ஒரு இடத்துல நீங்கள் போக முடியாது, பயணிக்க முடியாது. அப்போ நிறைய நீங்கள் இப்படி கேட்க வேண்டிய இடத்துல இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும், இப்படி கேட்கணும். ஆனால் இந்த செஷன் வந்து இப்படியும் கேட்டாகணும், இப்படியும் கேட்டாகணும், அப்படிப்பட்ட செஷன் தான் இந்த செஷன் சரிங்களா. அதனால பார்த்துக்கோங்க, நிறைய குவஸ்டின் பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும் வாங்க, நிறைய வாய்ப்புன்னு வாங்க. ஸோ நிறைய வாய்ப்பு பிடுங்க 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 நிறைய கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா. ஜென்ரலாக கதை சொல்கிறது, ஜென்ரலாக பாட்டு பாடுறது, ஜென்ரல் விஷயங்கள்லாம் இருக்க போகிறதில்ல, முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான் இருக்க போகுது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சரிங்களா, பார்த்துக்கோங்க. நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கும் எக்ஸ்போர்ட்டை பற்றி, நிறைய எக்ஸ்போர்ட்டை பற்றி ரீல்ஸ் சுற்றிருப்பாங்க, அந்த ரீல்ஸ் பற்றிலாம் இருக்கும் நிறையா. ஸோ எக்ஸ்போர்ட் மித்தை உடைக்கிறது தான் மெயின் இன்டென்ஷன் சரிங்களா. மோரோவர் எங்களோட விஷன் மிஷன் இருக்கு, அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரிஞ்சுக்கிட்டோ கம்மியாக வேலை பார்த்தோ நிறைய எதிர்பார்க்கறது ரொம்ப தவறுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படணும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஆமாம் ஆமாம், 13, 14, 15 நாளைக்கு, நாளானிக்கு, அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் ஃப்ரீ செஷன். ஆமாம் ஆமாம், 13, 14, 15 கரெக்ட். ஸோ பாருங்க, இது யார் யார் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட்னு இல்லைங்க, ஒரு வியாபாரம் போடணும், வியாபாரத்துக்கான தெளிவு இல்லாமல் இருக்கேன். ஸோ அந்த வியாபார தெளிவு கிடைக்குமா, இதில் வந்தால் தாராளமாக கிடைக்கும், தாராளமாக உள்ள வரலாம். படித்து முடிச்சிட்டேன், வியாபாரத்தை பற்றி ஒரு புரிதல் வேணும்னு நினைக்கிறேன், தாராளமாக வரலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் குறிப்பாக ஓவர்சீஸ் ரிலேட்டடாகவே நான் படிச்சிருக்கேன், எம்பிஏ ரிலேட்டடாக படிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தியரிட்டிக்கலாக பார்த்த விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக வரலாம். ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறைய எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்து கொடுக்க போகிறோம், தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய ஆர்என்டி பண்ணியிருக்கேன், நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன், பட் எக்ஸ்போர்ட்டை பற்றியான ஒரு தெளிவான புரிதல் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ள வரலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய விதமான ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் வந்து எக்ஸ்போர்ட்டை பற்றி அடுத்த கட்டத்து கொண்டு போகிறதுனா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ள வரலாம். எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், சரியா ஆர்டர்ஸ் கிடைக்காம இருக்கு, சரியான ஒரு மார்க்கெட் ரீச் பண்ண முடியாம இருக்கேன், சரியான ஒரு பையர் எனக்கு கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உள்ள வரலாம். நிறைய தெரிஞ்சுட்டு நிறைய ஒர்க் பண்றதுக்கு தயாரா வாங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. இப்ப எப்பயுமே முதல்ல வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கத்துக்கணும், ஏர்னிங்கே மூலம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, முதல்ல லேர்னிங் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க, இது ஒரு விஷயம். அடுத்து வேற எதை பத்தி இருக்க போது முழுக்க முழுக்க வேற யார் யார் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஜாப்லெஸ்ஸா இருக்கேன், ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய தேடிட்டு இருக்கேன், இதுவும் கிடைக்க மாட்டேங்குது, விரக்தியில இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா நீங்க உள்ள வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க ப்ரொஃபஷனல் எப்படி மாறுறதுங்கிறது முதற்கொண்டு இருக்கும் இந்த செஷன்ல, எவ்வளவு தூரத்துக்கு கான்ஃபிடென்ட் நீங்க வளர்த்துக்கணும், எந்த அளவுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும், இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும், ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது சும்மா எல்லாரும் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு ஒரு மோடு இருக்கு, பிஸ்னஸ் மோடு இருக்கு, அந்த பிஸ்னஸ் மோடுக்குள்ளே வரணும் நீங்கள், அந்த மோடுக்குள்ளே இருக்கீங்களா, அந்த மோடுக்குள்ளே உங்களை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இங்கே இருக்கும் சரிங்களா. அதனால அதெல்லாம் பார்த்துக்குங்க, ரொம்ப தெளிவாகவே நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறோம், நிறைய ஹெல்ப் பண்ண போகிறோம் விஷயங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் பெண்கள் வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, பெண்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து அவேர்னஸ் தானே,
வியாபாரத்துக்குள்ள வர்றாங்கன்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸோ சில விஷயங்களோ பேராமீட்டர்ஸோ இருக்கு, அதுக்கு சில தெளிவுகள் இருக்கு, அந்த தெளிவோட இருக்கணும்னு சொல்றோம். அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப யாராலும் உள்ள வரலாம், நீங்க படிச்சவங்க, படிக்காதவங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரியாதவங்க, இமெயில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க, இமெயில் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, எந்த லெவல் ஆஃப் கேட்டகரி, எந்த லெவல் ஆஃப் ஏஜ் குரூப், எந்த லெவல் ஆஃப் பீப்புள் வேணாலும் வரலாம் உள்ள. ஏன்னா இது முழுக்க முழுக்க இது அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் அப்படின்றப்ப இது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இதுலையுமே, சரிங்களா? உள்ள உங்களோட அறியாமைகளை உடைக்க போகிறோம். அப்போ ஒரு படிக்காதவங்க வந்து சரி நம்ம இப்படி எளிமையாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அது எந்த அளவுக்கு அது வந்து விஷயங்கள் இருக்கு, ஆழம் இருக்குன்னு காட்ட போகிறோம், அவங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்க போகிறோம். அது அவங்க வர வேண்டாம்னு சொல்றது இல்லை, வாங்க அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வாங்க. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ண உள்ள வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரிங்களா? ஒரு சார் இங்க சரண் அப்படின்னு ஒரு சார் வந்து சரண் சார், ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸ் சார். ஆன்லைன் இங்க வந்து செஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடிப்போம் அப்படி டக்குன்னு கட்டாத மாதிரி பிளான் பண்றோம் அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து நிறைய பேசுவேன், நிறைய சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை இருக்கும், சரிங்களா? அப்போ உங்களோட கொஸ்டின்ஸுக்கெல்லாம் செவிசி ஆயிப்பேன், நிறைய உங்களோட கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், உங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இது ஒன் வே கம்யூனிகேஷன் இருந்துச்சுங்களா, நீங்க அதுலேருந்து போக முடியாது, அதனால தான், சரிங்களா? ரைட். உங்க கோர்ஸ் ரெக்கார்டட் வீடியோ, இந்த ரெக்கார்டட் வீடியோவே நம்ம இங்கே என்கரேஜே பண்றது இல்லை சார். அருண் சார் மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா ஏதோ வீட்டில் பொழுது போகாமல் ஜாலியாக உட்காந்து கேட்குற மாதிரி ஆகி போயிடும். வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் வீடியோ பார்த்து பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறது, வீடியோ பார்த்து அவேர்னஸ் பண்ணலாம் நினைக்கிறதுலாம் வந்து வேலைக்கிறது. அவேர்னஸ்ங்கிறது எப்படின்னா உங்களோட கேள்விகள் அதில் வரணும், உங்களோட கேள்விகள் வரணும், உங்கள் மனசில் இருக்க பிரச்சனைகள் வெளியே வரணும், குழப்பங்கள் வெளியே வரணும், இதெல்லாம் வெளியே வந்து அதுக்கான விடை கிடைக்கணும். அப்பதான் அந்த முழுமையான அவேர்னஸ் கிடைச்சதா அர்த்தம். சும்மா ஏதோ வந்தோம் உட்காந்தோம் அவங்க ஏதோ சொன்னாங்க கேட்டோம் ஏதோ பட்டிமன்றத்தில் பேச வேடிக்கை பார்த்தோம் அப்படி வேண்டாம், அப்படி நாங்கள் என்கரேஜ் பண்றதே இல்லை. எந்த ஒரு செஷனும் எந்த ஒரு டாப்பிக்கும் எந்த ஒரு சூழலையும் எந்த நேரத்திலையும் நாங்கள் இதை என்கரேஜ் பண்றது இல்லை, தப்பாடுத்துக்க வேண்டாம், சரிங்களா? ஸோ ரியல் டைமா வாங்க, நிறைய பேசுவோம். ஆன்லைன்ல லைவாக தான் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் தான் இருக்கும். இதுல 10 பேர் உட்காந்தாலும் 10 பேர் கண் பார்வையில இருப்பாங்க, சரிங்களா? இந்த 10 பேருக்கும் என்னென்ன கேள்விக்கும் 10 பேர் கேள்விக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ண போகிறோம், புரிஞ்சுங்களா? அப்போ உள்ள உட்காந்துருக்கவங்க யாரோ ஒரு 2 பேர் தான் பேசுவாங்க, இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்காக தான் ஏதோ உட்காந்து பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது. இவங்க செஷன் யாரோ கன்வெர்ட் ஆவாங்க, அந்த கன்வெர்ட் ஆகிறக்கா அடுத்த கோர்ஸ் தான் வச்சிருப்பாங்க, அவங்களுக்காக தான் உட்காந்து எடுத்துட்டு இருக்காங்க, அது கிடையாது. இது படிக்காத பாமர மக்களுக்காக தான் மெயினா, அறியாமலுக்கு மக்களுக்காக தான் மெயினா. எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லைன்னு நினைச்சு தங்களுக்கு தானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஏதோ ஒரு சம் என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மோட்டிவேட் பண்ணி மக்களை தப்பாக எடுத்துகிட்டு போய் தப்பாக அவங்களோட காசுகளை நேரத்தை வாழ்க்கை விரயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் முழிச்சுக்கணும் மெயினாக, அவங்கள முழிக்க வைக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த செஷனே. இது படித்தவங்களுக்கோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கோ ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கோ அவங்களுக்குலாம் வந்து செகண்டரி தான். ஒரு வியாபார அறிவு இருக்கவங்களுக்கோ, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கவங்களுக்கோ, மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படித்தவங்களுக்கோ அதெல்லாம் செகண்டரி தான். அவேர்னஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க, ஆங்கிலம் தெரியாதவங்க, கையாள தெரியாதவங்க, கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதவங்க, பிஸ்னஸை பற்றி எந்த ஒரு நாலேஜ் இல்லாதவங்க, அவங்களுக்கு அதான் மெயினாக வந்து இந்த அவேர்னஸ் இருக்க போது அவங்க லைவாக பார்க்க போகிறாங்க. இந்த வியாபாரத்தை எப்படி கஷ்டப்படுவோம் நம்ம, எங்கே அடிபடுவோம், எங்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்வோம், இதனால் எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறலாம் லைவாக அவங்களே புரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த வியாபாரம் உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு ஆகாது நம்ம சொல்றதை விட மற்றவங்க சொல்றதை விட இந்த வியாபாரம் எனக்கு ஆகும் இந்த வியாபாரம் எனக்கு ஆகாதுன்னு அவங்கள அவங்களே தெளிவா ஆயிடுவாங்க. அதுதான் அந்த தெளிவை தான் கொடுக்க போறோம், சரிங்களா? பாத்துக்கோங்க. விச் ஆப் சார் ஜூம் ஆப் சார், ஜூம் ஆப்ல தான் இருக்க போகுது, சரிங்களா? நீங்க ரேகா மேடம் நம்பர் நான் பிங் பண்றேன், நீங்க ரேகா மேடம் நம்பர் தான் நீங்க கால் பண்ணி நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா வாங்கிக்கோங்க. செஷன் பாத்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ரேகாமோட நம்பர் பிங் பண்றேன். அதர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க, அதர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க என்னோட யூடியூப் சேனல் எக்ஸ்போர்ட் டாக்ஸ் கற்றலிலும் புரிதல் நன்று, எக்ஸ்போர்ட் டாக்ஸ் கற்றலிலும் புரிதல் நன்று அப்படிங்கிற சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா ரேகாமோட நம்பர்ஸ் இருக்கும். வேணா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், 8489077889 8489077889 8489077889 இது வந்து ரேகா மேடமோட நம்பர். நீங்கள் கால் பண்ணீங்கன்னா மேடம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி நம்ம ப்ரொசீஜர்ஸ், சரிங்களா?